புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்துள்ளார். காலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அவர் மாலை 4 மணிக்கு மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். அங்கிருந்து முருங்கம்பாக்கத்தில் உள்ள கைவினை கிராமத்திற்கு சென்று அங்கு கைவினை கலைஞர்களுடன் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவரை வரவேற்கும் விதமாக கைவினை கலைஞர்கள் தங்களது கலைப்படைப்புகளை உருவாக்கியுள்ளனர். மணல் சிற்பத்தில் குடியரசுத் தலைவரின் உருவத்தை அமைத்துள்ளனர். ஓவியத்தில் குடியரசுத் தலைவர், சுடுமண் சிற்பத்தில் குடியரசுத் தலைவர், பனை ஓலை ஓவியத்தில் குடியரசுத் தலைவர், விசிறிமட்டை குடியரசுத் தலைவர், கலர் கோலமாவில் குடியரசுத் தலைவர் என பல விதங்களில் குடியரசுத் தலைவரை கலைஞர்கள் உருவாக்கி அவரது வருகைக்காக காத்திருக்கின்றனர். அவரது வருகையால் கைவினைப் பொருட்களின் கலைஞர்களின் திறன் உலக அளவு பரவும் என பத்மஸ்ரீ விருது பெற்ற டெரக்கோட்டா கலைஞர் முனுசாமி தெரிவித்தார். எங்களுடைய பாண்டிச்சேரி கலை மற்றும் கைவினை கிராமத்துக்கு வருகை தரவுள்ள மாண்புமிகு பாரதத்தின் ஜனாதிபதி முதல் குடிமகன் அவங்க வராங்க. அவங்களுடைய வரவேற்பதற்காக எங்களுடைய கைவினை கலைஞர்கள் எல்லாரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த பாண்டிச்சேரிக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வில் அவங்கள மகிழ்விக்கும் வகையில் வருகின்ற வழியில் மணல் சிற்பம் குபேந்திரன்றவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் மாலதி செல்வம், மிகப்பெரிய ரங்கோலி ஓவியர் அவங்க, அவங்க வந்து ராஷ்டிரபதி பவனையும் அவங்களையும் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்த உடனே எல்லா கைவினை கலைஞரும் பார்த்துட்டு வரும்பொழுது அரியபுத்திரின்றவர் வந்து பென்சில் டிராயிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உருவ படத்தை வரைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு வந்த உடனே நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து களிமண்ணால் விகே துரைன்றவர் வந்து இந்த களிமண் சிற்பம் அது பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சிற்பத்தோடு என்னுடைய நான் டெரக்கோட்டா செய்தது வந்து அவருக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவங்களுக்கு வந்து திருவள்ளுவர் சிலை வந்து பரிசளிக்கிறோம். எங்களுக்கு இந்த பாண்டிச்சேரிக்கு வருகிறது வந்து அதுவும் கைவினை கிராமத்தை வந்து பார்வையிடுறது வந்து ஒரு மிகப்பெரிய உலக அளவுக்கு வந்து கைவினை கலைஞர்கள் வந்து உச்சந்தோடுற ஒரு விஷயமா அங்கே நாங்கள் நினைக்கிறோம். அது பாண்டிச்சேரியை வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தை வந்து இது நடக்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.